அது சிறு தொழில்கள் இருக்கக்கூடிய நெருக்கடியிலிருந்து நான் எப்படி அடிக்கடி தப்பிச்சுக்கிறேன் தப்பிச்சுக்கிறேன்னா மார்க்ஸையும் எனக்கு அதுக்கு பெரிய கை கொடுத்ததுனுங்கிறதுல எனக்கு முழு உறுதியான ஒரு பார்வை உண்டு எப்படின்னா வந்து எல்லா விஷயங்களையுமே அவங்க பகுத்து ஒரு விஷயத்தை இப்போ நாம் ஏன் அந்த தொழிலில் தோல்வி அடைகிறோம் இது அதுக்கான காரணம் என்ன காரியம் என்னங்கிறத வந்து மார்க்ஸையும் எல்லா விஷயத்துக்கும் காரண காரியங்களை இருக்குதுங்கிறத நம்பக்கூடிய ஒரு தத்துவம் அந்த அடிப்படையில் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் கீழே விழுகும்போதும் மேலே போதும் அந்த அளவில் அதை வைத்து கொண்டு என்னால் சமாளிக்க முடிஞ்சது எல்லா விஷயங்களையும் சமாளிக்க முடிஞ்சது அது நாம் எப்படின்னா வந்து நான் எந்த இடங்களில் நாம் வந்து தோல்வி அடைஞ்சோம் ஏன் தோல்வி இதை செய்யக்கூடிய இத்தனை பேர் இல்லை நான் மட்டும் ஏன் தோல்வி அடைகிறேன்னா இல்லை பரவலாக அடைகிறாங்களா இந்த பரவலாக தோல்வியடைகிறதுக்கான காரணம் என்ன அவங்க இதை பெருசு பண்ணிக்கிறது இல்லை நான் அவங்க கூட பேசும்போது இப்போ அந்த காரணங்களை பேசுனாலும் அவங்க பெருசு பண்ணிக்கலனாலும் நான் அதிலேருந்து தக்க வச்சு வெளியே வந்தாகணும் என்னுடைய இது அதனால் நான் மார்க்சியத்தை பேஸாகவே வச்சுக்கிட்டு முதல்ல ஒரு கோட்பாடை ஒரு லட்சியத்தை வச்சுக்கிறேன் இந்த இடத்து இந்த இடத்த அடையிறதுக்காக ஒரு திட்டம் போட்டுக்கிறது அந்த திட்டத்தை எப்படி அந்த இலக்கை வந்து எப்படி அடையிறது அது அடையிறதுங்கிறத நான் நடைமுறையிலே அது எப்படி இருக்குது அது எப்படி கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு ஒரு கோட்பாட்டை வச்சுக்கிறது கோட்பாட்டில் இருந்து திருப்பி மீண்டும் அதை நடைமுறைப்படுத்துறது இந்த மாதிரியான சாத்தியப்பாடு உள்ள மார்க்சிய தத்துவத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயங்கள்லேருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன் அநேகமாக வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை ஓரளவுக்கு பெரிய அளவில் இல்லைனாலும் ஓரளவுக்கு கொண்டு வந்துக்கிட்டே மெயின் பண்ண முடிஞ்சுது அது என்னை போன்ற இந்த மாதிரி இல்லாதவங்க கடவுள் விட்ட வழியடா விதி அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வீணா போய் கடைசியில் வீணா போனவங்க நிறையா இருக்காங்க நான் தப்பிச்சுக்கிட்டதுக்கு காரணம் எனக்கு மார்க்ஸே தான் அதில் எந்த விதமான அதான் அந்த அதில் வந்து ஒரு தோல்விக்கான காரணம் என்ன ஏன் தோக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் மார்க்ஸையும் அப்படி தான் பார்க்குது அதாவது சரியானது வெற்றி அடைஞ்சாகணும் ஏன் தோக்குது நீ தொழில் செய்யும் போது எல்லாத்துலேயும் எல்லாம் தொழில் செய்கிறவங்க நிறையா இருக்காங்க ஆனால் வாழ்வாதாரத்துக்காக அவங்க என்ன தொழில் பண்ணாலும் நட்டங்களை கணக்கிட்டு செய்யக்கூடிய அளவுக்கு அல்லது அதில் லாஸாக போயிருங்கமா ஜெயிப்பம்மாங்கிறது மாதிரி இல்லாமல் எல்லோரும் என்ன செய்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நான் அப்படி இல்லை ஒவ்வொரு அம்சத்துலையும் இப்படி போனால் அது தோற்று போயிருமா அப்படி போனால் அப்படி ஜெயிக்க முடியுமா இந்த மாதிரியான யோசனை வர்றதற்கே எனக்கு மார்க்சியத்தினுடைய இயக்கியல் பொருள் முதல்வாதான் ரொம்ப கே பெரிய உதவி பண்ணுது அதான் அந்த ஆங்கிளே எல்லா விஷயங்களையும் பண்ணதுனால விழுந்துருவேன் திடீர்னு மேலே போவேன் திடீர்னு கீழே விழுவேன் ஆனால் மறுபடியும் சரி பண்ணிகிட்டே மேலே வருவேன் இப்படியான இந்த போராட்டங்கள் என்னுடைய அதுக்குள்ளே என்னுடைய வயதும் அறுபது பூர்த்தியானதுனால அதுலேயும் ஓரளவுக்கு வாழ்வா என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டும் ரொம்ப மோசமாக போயிடாமல் ஓரளவுக்கு என்னால் தக்க வச்சுக்க முடிஞ்சது ஓகே ஆகா ஓகேன்னு போக முடியல சிறு தொழிலில் இருக்கக்கூடிய கூடிய செஞ்ச எல்லாருமே நான் பார்த்த அளவில் நூ என்னோட சேர்ந்து சிறு தொழில் பண்ணவங்க ஒரு நூறு பேரில் ஒரு ஏழு தொண்ணூறு பேருக்கு கம்மி இல்லாமல் வீணாக போய் கடைசியில் வீ வீட்டில் வெறும் ஆளாக ரொம்ப மனம் சோர்ந்து போய் இருந்தவங்க இருக்கிறவங்களை தான் இன்னும் நான் பார்க்குறேன் நான் அதில் கொஞ்சம் தெளிவாக இருந்ததுக்கு எனக்கு அடிப்படையான காரணமே வந்து மார்க்சி தான் தொழிலுக்கும் அது அவசியம்ங்கிறது எனக்கு நல்லா மார்க்சி தத்துவம் வந்து எல் சமூகத்தில் எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கணுங்கிற ஆட்டிடியூட வச்சுருந்தாலும் எப்படி அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வர்க்கங்களும் அதில் பிரிஞ்சுருக்குறவங்க ஒவ்வொரு துறை சேர்ந்தவங்களும் எப்படி அதில் ஜெயிச்சு வரணுங்கிறது அவங்க துறை சார்ந்த விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு வென்று வரலாம்ங்கிறதுக்கு நானும் ஓரளவு வென்று வரலாம்னா ஆகா ஒவ்வொருங்கிற அளவு இல்லைனா கூட வாழ்வாதாரத்தை குறைந்தபட்சமான ஒரு இதோட இது பண்ணியிருக்கேன் எனக்கு மாற்று சிந்தனையர்களோட பழகுனாலும் நான் எப்போவுமே நான் பற்றி தான் பேசிகிட்ருக்கேன் அது எனக்கு வந்து அவங்க மத்தியில் முரண்பாடு அடிக்கடி வரும் இருந்தாலும் நான் என்னுடைய இதில் நான் மா ஒரு நாள் கூட அந்த இதில் இருந்து நான் மாறி இது பண்ணதில்லை ஒவ்வொரு நெருக்கடி பற்றி எல்லோரும் உட்காந்து பேசும்போதும் கூட சிறு தொழிலில் உள்ள நண்பர்கள் தோழல் மத்தியில் பேசும்போதும் கூட ஏன் இந்த மாதிரி இது நெருக்கடி வருதுங்கிறது அவங்க பார்வை எனக்கு நேரங்காலத்தை பற்றி அவங்க நான் அதையெல்லாம் உடச்சு அது அல்லது தொழிலில் ஏற்கனவே சிறு தொழிலுக்கு எப்படி நெருக்கடி வருதுங்கிறத பற்றி அவங்கக்கிட்ட நான் சொல்லி என்னுடைய இதில் நான் எப்பவுமே உறுதியாகவே இருந்துக்கிட்டதுனால எப்போவுமே எப்பவுமே என்னுடைய வாழ்க்கை ரெட்ட வாழ்க்கை தான் அதாவது வெளியில் வந்து தொழில் ரீதியாக வந்து அவங்களோட செய்யும்போது அங்கே என்ன நடக்குதோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் அமைச்சுக்குவேன் அதை விட்டுட்டு வெளியில் வந்து அவர்களோடைய வெளிய தொழில் ரீதியாக அல்லாமல் வெளிப்பழக்கங்களில் வரும்போது எல்லாமே நான் வந்து மார்க் செய்து தான் பேசுவேன் எந்த சூழ்நிலையிலையும் அதை விட்டு நான் போனது கிடையாது அதனால சில நேரங்களில் இந்த குடுக்கல் வாங்கல் வரும்போது இவன் கம்யூனிசம் பேசுகிறாண்டா இவன் வந்து இனி கொடுத்து வாங்கி எப்படி பண்ணுறதுங்கிறது மாதிரியான பொருளாதாரம் நெருக்கடியெல்லாம் வரும் இருந்தாலும் நான் அதை பெருசு பண்ணிக்கிறதில்ல அதையும் நம்பி இல்லை இவன் நல்ல யோக்கியமான ஆள் இவன் கரெக்டாக பண்ணுவான் சூழ்நிலையினால முன்ன பின்ன வேணா இருக்கலாமே இதாவது கரெக்டான ஆளுங்கிற உணர்வு உள்ள நண்பர்களோட நண்பர்களோடு நெருங்கி வச்சு அப்படி ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு நான் இந்த இதை உறுதி பண்ணிக்கிட்டே இருந்தேன் இல்லைன்னா அவங்களோட உறுதியாக இருக்க முடியாது ஏ நாம் நேர் விரோதமான சிந்தனை உள்ள ஆளுகளோடு இருந்து அந்த தொழில் செய்யவே முடியாது இருந்தாலும் எங்கே போனாலும் என்னுடைய லைஃபை இப்படி தான் நான் செட்டில் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கு வரைக்கும் அதே தான் பண்ணிக்கிட்டு எங்கே இப்போ ஆயக்குடிக்கே வந்த பின்னாடி ஆயக்குடியில் வந்து இருக்கக்கூடிய தோழர்கள்கிட்ட நான் கான்டாக்ட் தனியாக வச்சுருப்பேன் என்னுடைய வேலை நேரம் போக மீதி நேரம் அவங்களோட தொடர்பு வச்சுக்கேன் தொடர்பு வச்சு அங்கே என்ன நிகழ்ச்சி நடக்குது ஏது நட நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இது அந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் கலந்துக்கிட்டு இருப்பேன் ஆனால் என் பெரும்பாலும் வந்து மற்றவங்க சொல்கிறத விட சுயமாகவே நிறையா நான் புக்கு மார்க்சிய புக்குகள் நிறையா படிப்பேன் அந்த அடிப்படையில் நான் ஒரு நானே வந்து எல்லா விஷயங்களுக்கும் வ வரக்கூடிய சிறு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே ஓரளவு பேசி அவங்கள கன்வின்ஸ் இது காரணம்னு சொல்லிட்டு போவாங்க இருந்தாலும் காரணம் சொல்லி அவங்ககிட்ட பேசினாலும் அதை ஒத்துக்குவாங்க இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு இது யோகம் வேணும் எல்லாம் அது ஒரு நேரம் காலம் வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே நிலைக்கு அவங்க போயிடுவாங்க இருந்தால் இருந்தாலும் நான் அவங்க காதுகளில் போட்டு இருக்கனால சில நேரங்களில் அவங்களே கூட என்ன பண்ணால் என்ன முயற்சி பண்ணால் தான் ஜெயிக்க முடியுங்கிறது மாதிரியான ஒரு கான்செப்டாவது குறைந்த வச்சு என்னால் அவங்ககிட்ட கொண்டு வர முடிஞ்சது அதுதான் சிறு தொழிலில் நான் ஆனால் சிறு தொழில் இன்றைக்கும் வந்து நெருக்கடியிலிருந்து மீண்டு சான்னு கேட்டிங்கன்னா எந்த சிறுதொழிலையுமே அதுக்கு இன்வெஸ்ட் மூலதனம் வந்து சிறிய மூலதனத்தை வச்சு செய்யக்கூடிய எந்த இதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல் கிடையாது இருக்கிறத கடைசி வரைக்கும் அவங்க அந்த சொந்த வாழ்க்கையில் அதை வந்து அதை வச்சு பூர்த்தி அடைஞ்சிக்கிட்டு வாழ்ந்தாங்கிறது மிக மிக சொற்பம் கடைசி நேரத்துலேயே கூட அவங்க இழந்தவங்க தான் அதிகமான பேர் இருக்காங்க தவிர மொத்தத்தில் அவங்க வந்து யாரும் ஜெயிச்சவங்கிறது வந்து மிக சொற்பம் விரல் விட்டு கூடியது